ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய பங்குச்சந்தையில் அப்படிங்கிற தொடரில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு சம்மந்தமாக நம்ம கலந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய விதங்கள் இருக்குங்க, லட்சக்கணக்கில் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஆனால் நம்ம ஒவ்வொருடைய நபர்களுக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நிச்சயமாக தேவை. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கிட்டே வரணுங்க. இது வந்து என்ன, நீ அவ்வளோ பெரிய புத்திசாலியா, அவ்வளோ விஷயங்கள் உனக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்டால் எனக்கு அதுகிட்ட பதில் கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் வந்து புத்திசாலியாக இருந்தேன், பெரிய லெவலில் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம், நான் எதுவும் பண்ணலை பெரிய லெவலில். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பொருளாதாரத்துக்கு தேவையான சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, பணக்காரர்கள்லாம் எங்கேடா கொண்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, பணக்காரர்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தேடுவோம்ல. அப்படிப்பட்ட தேடுதலில் தாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட், நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டில் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு வீடியோ போகிறதுக்கெலாம் அதுவும் ஒரு காரணம் தான். அவங்கெல்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டு விஷயமாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம மக்கள்கிட்ட போயிட்டு, ஒரு சாதாரண கிராமப்புறத்தில் ஒரு நார்மலான ஏழ்மையான மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது, அவங்க செய்கிற செலவுகள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பணக்காரர்கள் செய்கிற செலவுக்கு ஈக்குவலாக தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க பணக்காரர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை விட ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான தவறான புரிதல்களை நம்ம மக்கள் வச்சுருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலே நிறைய நபர்கள்ட்ட நான் பேசும்போது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல, பட் ஆனால் வந்து முதல்றதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று, நம்ம எப்படிப்பட்ட சூழலில் வாழ்கிறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்குங்கிறது யதார்த்தமான உண்மை. நீங்கள் வந்து ஒரு பணக்காரனாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பணக்கார வட்டத்தோடு நீங்கள் பழகி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஒரு பிஹேவியர், அந்த ஒரு வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும், அது சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். நீங்கள் சாதாரண கூலி வேலை செய்கிறீங்க, கூலி வேலை செய்யக்கூடிய நபர்களோடு நீங்கள் அதிகமாக பழகிறீங்க அப்படின்னா, உங்கள் கூலி வேலை செய்யக்கூடிய நபர்களோடு இருக்கும்போது அதுக்கான என்ன அட்மாஸ்பியர் இருக்கா, அந்த சூழல் என்ன இருக்கோ அதுதான் வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதுக்காண்டி கூலி வேலை செய்கிறவங்களாம் வந்து கேவலமானவங்களா, இல்லை அவங்களாம் ரொம்ப ஆழ்த்தப்பட்டவர்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்க வேணாம். என்ன தான் நம்ம கூலி வேலை செஞ்சாலும் சரி, பெரிய ஐடியில் வேலை செஞ்சாலும், எல்லாருக்குமே ஒரே சிந்தனை தான், பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கணும் ஏன் அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்படணும். இவ்வளோதான கான்செப்ட். ஆனால் நம்ம என்ன வேலை செய்கிறோம், எந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய பணம் வருது. அதனால தான் நம்ம எந்த அட்மாஸ்பியரில் இருக்கணுமோ அந்த அட்மாஸ்பியரில் இருந்துக்கிட்டால் தான் நம்ம பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் கருத்து. அந்த கருத்தை நானுமே வந்து விரும்புகிறேன். ஓகேங்க, நம்ம வந்து பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல சேமிப்பு. யதார்த்தமாக நம்ம உண்டியலில் பணம் போட்டு வைக்கிறது சேமிப்பா? அது சேமிப்பு கிடையாது, அது இருப்பு. ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு அது இன்னும் கொஞ்சம் அதோடைய வருமானத்தை பெருக்கணும். ஒரு சேமிப்பு நம்ம ஒரு ரூபா கொடுக்குறோம், ஒரு ரூபா வைக்கிறோம் அப்படின்னா அது 1.5 ரூபா, ₹1, ₹50 நம்மளுக்கு வரணும், ரிட்டர்ன் வரணும். அதுதான் ஒரு நல்ல சேமிப்பு. ஸோ அப்படிப்பட்ட சேமிப்புலலாம் என்னென்ன விதத்துலலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் என்னுடைய எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேனே. ஏன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோவை தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சக்ஸஸ் ஆகுறேன்னா, சக்ஸஸ் ஆவேன் அப்படிங்கிறதான் என்னுடைய நம்பிக்கை. சக்ஸஸ் ஆகிறேன்னா இல்லையாங்கிறது அது காலம்தான் முடிவு செய்யணும். சரி, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படி நான் தேடும்போது நிறையா இருந்துச்சுங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான். அடுத்தது வந்து கோல்டு, கோல்டு ETF, கோல்டு பாண்டு, இதெல்லாம் கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸில் RD கட்டுறது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். பட் இதெல்லாம் தவிர்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்துலேயும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சமாச்சு இருக்கு. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் தானேங்க, பிரித்து போடுவோமே, வர்றது வரட்டுமே. அடுத்தது வந்து இந்த இண்டி கட்டுறது, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, கோல்டு, கோல்டு ஃபாண்டு, எல்லாமே இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அல்லது ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, இவ்வளோதான். இது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்குங்க. அது எதார்த்தமாக ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 3 வயசுக்குள்ளே இருந்தாங்க அவங்க கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு 7%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபிக்ஸடாக நம்மளுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இது இல்லாமல் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட். அந்த ஷேர் மார்க்கெட்டில் 2 விதமாக பண்ணலாம். எனக்கு இந்த ஷேரு இதெல்லாம் வாங்கி விற்று அதை காசாக்குறதுக்கெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு வழி அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு தாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஆஃபர் இருக்குது. பட் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வரும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் டிவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது மார்க்கெட் ரிஸ்க்கு உட்பட்டது
அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஷன்ஸ் அப்ளை ஷேர்மா இருக்கட்டும் அப்படிதான். ஏன் சொல்றாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அதெல்லாம் நிறுவனங்கள் மேல நம்ம செய்யக்கூடிய முதலீடுங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டுமே நிறுவனங்கள் மேலதான் முதலீடு பண்றாங்க. அப்படி ஒரு நிறுவனங்கள் வந்து எப்பவுமே வந்து நல்லபடியாக தான் செயல்படும்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படிங்கும்போது அந்த நிறுவனம் வந்து நலிவடையும். அப்படி நலிவடையும் போது தங்களுடைய போட்டிருக்க பணம் வந்து நிச்சயமா வந்து குறையும். அதுக்காண்டி தான் நீங்க வந்து மார்க்கெட்ல போடுறது வந்து அபாயகரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதுக்கான எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ஃபண்டெல்லாம் தேர்ந்து அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம என்னென்னா அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணணும். எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 5 வருஷமாச்சும் வெயிட், அதிகபட்சம் 10 வருஷம் வெயிட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாமலாம் ஏன் தயாராகணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் என்ன அப்படின்னா, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி அந்த பணத்தை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்மள்ட்ட ஸ்மார்ட் ஃபோன், இன்றைக்கி எல்லார்ட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் அவ்வளோ குயிக்காக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதே சமயம் நம்மள்ட்ட 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா, அந்த 100 ரூபாயில நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, நீண்ட கால அடிப்படையில் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டையும் சரி மியூச்சுவல் ஃபண்டையும் சரி நம்ம பார்க்கணும். நீங்கள் குறைந்த காலத்தில் இதுலேருந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்து பெரிய லெவலில் பண்ணிவிடுவோம்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது நடக்காது. நடக்கும், அதுக்கு வந்து மெடிக்கல் மிராக்கல் மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நம்ம இந்திய சந்தையில் வந்து நடந்துச்சுனாலும் சந்தோஷம் தானே. டக்குன்னு 5 வருஷம் லேட்டாக வர இன்கம் முன்னாடியே வருது இல்லை. மியூச்சுவல் ஃபண்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படுற மாதிரிலாம் தேவையில்லை. ஆனால் டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டா ஃப்யூச்சரில் ஷேர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்குது, ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண ஜெரோதா லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் ஜெரோதா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த இக்குடாஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு, இக்குடாஸ் ஸ்மால் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குங்க. ஒரு இந்த குழு லோன்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பேங்க்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். டோட்டலாக வந்து 0 பேலன்ஸ், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. நீங்கள் அந்த பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருந்தீங்களாலும் சரி அதுக்கு 5% இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அதில் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து என்னுடைய மொபைல்லேருந்து நான் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் நான் ஒரு ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் பங்குகள் வாங்குற மாதிரி நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேங்க. 100 ரூபா தானே, இதில் 100 அதில் 100மா? ஆனால் பட் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்து அதில் தொடர்ச்சியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் நிறைய பணம் இருந்துச்சுன்னா பண்ணலாம். பட் நான் வந்து வெறும் 500 ரூபாய்க்கு 5 மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்ட நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து நான் இது என்னென்ன எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றே ஒன்று தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். அது என்னங்கிறத நானே என்ன முடிவு பண்ணல, பார்க்குறேன் ஃப்யூச்சரில் முடிவு பண்ணுவோம். இப்போ நான் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க, நான் வந்து இக்குடாஸ் பேங்கில் வந்து நான் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் பேலன்ஸ் உங்களுக்கு பண்ண ஸ்க்ரீனில் தெரியும். அதில் எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க கீழே. அந்த கீழே இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டுங்க நிறைய கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம வந்து சி ஆல் மியூச்சுவல் ஃபண்டுன்னு கொடுத்தோம்னா ஆதித்யா பிர்லா நிறைய இருக்குங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு தேர்ந்தெடுப்போங்க. இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரம் ஸ்மால் குவல் வெயிட் ஃபண்டுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம மினிமம் எவ்வளோ பண்ணலாம், லம்சம் அப்படிங்கிறது மொத்தமாகவே ஒரே இப்போ என்ன 5000 ரூபா இருக்குன்னா 5000 ரூபாய் மொத்தமாக லம்சம் சொல்கிறது இங்கிலீஷில் மொத்தமாக எவ்வளோ வேணாலும் போடலாம். அதில் குறைஞ்சபட்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரைக்கும் போடுற மாதிரிலாம் இருக்குங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம், 100, 500 இந்த கொடாக் நிஃப்டி நெக்ஸ்ட் 50லாம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா போடணும், குறைஞ்சபட்சம் 5000 ரூபா போடணும். அதே மாதிரி மினிமம் எஸ்ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஐபி அப்படிங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் ஆனால் ஒரு 500 ரூபா எடுத்துக்க, இல்லை 100 ரூபா எடுத்துக்க, 2000 ரூபா எடுத்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து ஓகே கொடுத்துட்டோம்னா அது மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கிறோம். 5ஆம் தேதி எடுக்கிறியா, 2ஆம் தேதி எடுக்கிறியா, 3ஆம் தேதி எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி சிஸ்டமாகவே எடுத்துக்கிற சொல்ல எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிடுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தானே இருக்கிறீங்க, அவங்களே மாதம் மாதம் வெட்டிடுவாங்க. இது ஒரு பிளான். இது மாதிரி நிறையா இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு தேடுதல் நிறையா இருக்கும்போது இன்னும் நிறையா வீடியோக்களில் பார்ப்பீங்க, அதில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்க, நம்ம விரிவா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி தேர்ந்தெடுத்து நம்ம அதில் போடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுவோம், கலந்து பேசலாம். நான் கடையிலிருந்து பேசுறதுனால வண்டி போகிற சவுண்டில் நான் அப்பப்போ கட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது, தொடர்ச்சியாக என்னால் பேச முடியலை. சில நேரங்களில் வந்து வார்த்தைகள் மாறலாம், தவறாக எடுத்துக்கிறாதீங்க, அது என்னுடைய தொந்தரவான சூழல் அப்படி இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் ஏரியாவில் இருக்கிறேன், ரோட்டு ஓரத்தில் இருக்கிறனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, கோச்சிக்கிறாதீங்க. என்னுடைய இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நான் உங்களுக்கு காயின் சுவிட்சின் காயின் ஜெரோதா காயினில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் காமிச்சிடறேன். ஜெரோதா காயினில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆக்சிஸ் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டும் ரெண்டு மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்கேன். பட் ஆனால் நான் ஆக்சிஸ் லாங் டேர்ம் ஃபண்டு தான் நான் வச்சுக்கிற போகிறேன். இப்போ வந்து என்கிட்ட போட்ட பணத்தோட மைனஸில் இருக்குது, இதுதான் மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறது. உங்கள் பணமும் குறையலாம், லாபம் தான் தரும்லாம் கிடையாது, குறையலாம். ஆனால் நம்ம 10 வருஷம் ஃப்ரீடியில் பார்க்கும்போது நிச்சயமாக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை, டீல் பண்ணக்கூடாது. சரி வாங்க, நம்ம வந்து இப்போது எக்யூடாஸில் வந்து நியோஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்யூடாஸ் ஒரு ஸ்மால் பேங்க்கு, அவங்க நியோஎக்ஸ் ஆப்போட லிங்க் பண்ணுறாங்க, டெக்னாலஜியை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன எனக்குன்னு புரியலை. அதில் வந்து நம்ம இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பண்ணிடுவோம். இப்போ என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்கேங்க. 3 மியூச்சுவல் ஃபண்டில் ஐசிஐசி வச்சுருக்கேன், மோதிலால் ஓஸ்வானி, சுந்தரம் ஃபினான்ஸ், இது 3 வச்சுருக்கேன். பட் இந்த 3ல நான் ஒன்று தான் தொடர போகிறேன். லாங் டேர்மில் ஒன்று ஆக்சிஸு, ஒரு 5 வருஷத்துக்கு ஐசிஐசி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐசிஐசியில் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீடீம் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் என்னென்னா போட்ட பணத்தை வேணும்னா எடுத்துக்கலாம். இதில் லாகிங் பீரியடுலாம் கிடையாது. ஆனால் அந்த ஆக்சிஸ் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குல்ல, அதில் லாகிங் பீரியடு, அதாவது நீங்கள் ஒரு திருப்பு பணத்தை போட்டிங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியாது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். இதில் வந்து அப்படி கிடையாது, நம்ம தேவைப்பட்டால் வெளியில் வரலாம், தேவைப்பட்டுச்சுன்னா உள்ளே போகலாம். இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள், அதில் போகிறேன். ஸ்டார்ட் எஸ்ஐபின்னு கேட்குது, அது கீழே இன்வெஸ்ட்மெண்ட் லம்சம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. லம்சம் வந்து நம்ம இப்போ இந்த பாருங்களேன், நான் வந்து 50,000 ரூபா கூட போடலாங்க, 5,000 ரூபா போடலாம், 50,000 ரூபா போடலாம் ஒரே டயத்தில். ஆனால் நம்மள்ட்ட அவ்வளோக்கெல்லாம் ஃபண்டு இல்லை அப்படிங்கிறனால குறைஞ்சபட்சம் 100 ரூபா போடலாங்க. 100 ரூபா இப்போ என்ன, இப்போனா ஓகே ஓகே, ஓடிபி கேட்குது, நான் ஓடிபி போட்டுட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வஸ்ட் ரிசீவ்டு, அதாவது நான் 100 ரூபா வந்து என்னுடைய பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க. 100 ரூபா நான் போட்டுட்டேன் அப்படின்னா முதல்ல கீழே பாருங்களேன், டிரான்சாக்ஷன் ரிசீவ்டுன்னு வருது. அடுத்தது வந்து அங்கே மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு போகணும். மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி என்ன ஒன்று அப்படின்னா அலாட் பண்ணும், அலாட் பண்ணிவிட்டு டேஷ்போர்டுக்கு, அதாவது நம்மளுக்கு இப்போ என்னோட நம்ம டிஸ்பிளேயில் பார்க்குறோம்ல, இதை வந்து உங்கள் பணம் வந்து இங்கே வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேஷ்போர்டில் காட்டுவாங்க. அதுக்கு வந்து குறைஞ்சது 2 நாள் தேவைப்படுதுங்க மியூச்சுவல் ஃபண்டில். அது மாதிரி பணம் எடுக்கிறதுக்கும் 2 நாள் தேவைப்படும், போட்டு லாகிங் வாங்குறதுக்கும் 2 நாள் தேவைப்படும். இது ஒரு விஷயமா. ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு காமிச்சாச்சு. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி அவங்க நம்மளுக்கு வந்து இதை நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளுடைய ஷேர் எப்படி கூடுது, நம்ம 100 ரூபா போடுறோம் அப்படின்னா அது 110 ரூபா லாபத்தை தந்திருக்கு, இல்லை 90 ரூபா நட்டத்தை தந்திருக்கு, எப்படி இதில் கணிக்கலாம் அப்படின்னா, இதில் பாருங்கள் ரைட் சைடில் இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்தா தெரியும், இன் ப்ராசஸ், அதாவது இப்போ நம்ம மே 1ஆம் தேதி 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஐசிஐசி பேங்கில், அது இப்போ ப்ராசஸில் இருக்குது. மே 3ஆம் தேதி தான் நம்மளுக்கு தான் நம்மளுக்கு வந்து டேஷ்போர்டில் காட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்க, அதுக்கு கீழே பாருங்கள், பிப்ரவரி 24ஆம் தேதி ஒரு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், 200 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 200 ரூபாய்க்கு என்ஏவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் அப்படியே ரைட் சைடில் பாருங்கள், நான் 299 ரூபா போட்டிருக்க இடத்துல யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5.727, இந்த 5.777 வந்து யூனிட்ஸாக கொடுப்போம். அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பங்குகளை நேரடியாக நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு பங்குகளாக கிடைக்கும், 1 பங்கு 2 பங்கு நம்ம வாங்குகிறோம். மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கும்போது யூனிட் கணக்கில் கொடுப்பாங்க, இத்தனை யூனிட்னு. ஆனால் மார்க்கெட் குறையும் போது யூனிட் கூட கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே வந்து நான் 200 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு கீழே பாருங்கள் 199 ரூபாய்க்கு நான் இப்போ வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 5.99 யூனிட் கம்மியாக கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே பாருங்கள், மார்க்கெட் குறைஞ்ச போது நான் வாங்கியிருக்கிறதுக்கு 5.727 யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. அப்போது யூனிட்ஸில் வந்து கூட கிடைக்கும், மார்க்கெட் குறைய குறைய வாங்கும்போது யூனிட்ஸ் கூட கிடைக்கும். அதுதான் இதில் பெரிய விஷயம். நம்ம எப்போல்லாம் மார்க்கெட் குறையுதோ அப்போல்லாம் வந்து யூனிட்ஸ் கணக்கை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எந்தெந்த கம்பெனிலலாம் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல.
அப்படி தெரிஞ்சுக்கிறாம எப்படி பண்ணலாம்? ஆனால் இதை வந்து காப்பி கேட் போர்ட்போலியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, நம்ம இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நேரடியாக நம்ம ஷேர்ஸை வாங்க முடியும். அது சம்மந்தமான வீடியோலாம் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் டேஷ்போர்டில் பாருங்கள், கம்பெனி எப்போல்லாம் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இந்த அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய இதே ஈக்குவலான மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன இருக்குது கீழே எழுதும் பாரு, டாப் ஹோல்டிங்ஸ். டாப் ஹோல்டிங்ஸ்னால் இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுற பணம்லாம் எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம சும்மா நார்மல் லிஸ்ட்டு பார்ப்போம், டேஷ்போர்ட்லேயே பாருங்களேன் கீழே டாப் ஹோல்டிங்ஸ்னு சொல்லிட்டு தெரியுதா? அதானி என்டர்பிரைசஸில் போட்டிருக்காங்க 4% போட்டிருக்காங்க, வேதாந்தா லிமிட்டடில் 3%, அதானி க்ரீன் எனர்ஜியில் 3%, அதானி டிரான்ஸ்மிஷனில் 3%, எஸ்ஆர்எஃப் லிமிட்டடில் 3%, பிடி லைட்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் போட்டிருக்காங்களே, இந்த மாதிரி கம்பெனிகளை நம்மளே தேர்ந்தெடுத்து நம்மள்ட்ட ஒரு குறிப்பிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா இருக்குது, இல்லை ஒரு 5 லட்சம் ரூபா இருக்குன்னா, நம்மளே இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எங்கெங்கே ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அதை பார்த்து நம்ம நேரடியாகவே பங்குச்சந்தையில் ஹோல்டு பண்ண முடியும். பங்குச்சந்தையில் நேரடியாக ஹோல்டு பண்ணுறதுல என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம நிச்சயமாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டு ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நேரடியாக நம்ம உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதே மாதிரி உடனே ரிட்டர்ன் எடுத்துக்கிற முடியும், கையில் வச்சுருக்க மொபைலை உடனே லாப நோக்கத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குங்கிற ஒரு காரணத்தினாலையும், ரிட்டர்ன்ஸ் நல்ல ஹையாக கொடுக்குறதுனாலையும் நான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோவில் நான் இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டு பங்குச்சந்தையில் என்ன என்னுடைய பங்களிப்பு இருக்குது, என்னுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் விளக்கி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா இன்னொரு வீடியோவும் போட முயற்சி பண்ணுறேன். இந்த இவ்வளோ நேரம் என்னுடைய நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு பாலமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் அதைத்தான் சொல்கிறாங்க, நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன், அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம என்ன தான் அடுத்தவங்க சொன்னாலும் நம்ம பயன்படுத்தி பார்த்தா தான் நம்மளுடைய அதனுடைய பலனும் பலவீனமும் தெரியும். அதனால நான் இந்த வீடியோக்களை உங்களுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டை கணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய். சின்ன சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணி